நம்மளே தேவ ஜனங்களாய் கூடி வந்திருப்பது பெரிய பாக்கியம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களையும் மூடி நாம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லமை உள்ளவரை, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தருணங்களை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அப்பிரியமானவர்களே, ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் 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 கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் இந்த வருஷத்தின் முதல் பகுதியை கண்டவர்களுக்கு இந்த வருஷத்தின் இந்த நாட்கள் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாக இருந்தது ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்துவதை துதியை சொல்லி வருவதற்காக இந்த காலை வேளையிலே உள்ளத்தினால் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறமே, அதுக்கு மாத்திரம்தான் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தந்திருக்கிற அந்த சபையின் ஐக்கியத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த தேசத்துல இந்த தேசத்துல கர்த்தர் எத்தனை கிருபையாய் நமக்கு வழிவாசல்களை திறந்து தந்திருக்கிறார். கத்த தந்திருக்கிற திறந்த வாசலுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ தேசங்களிலே ஓ இப்படி ஆராதிக்க முடியவில்லை, அனுமதிகளோடு கூட ஆராதிக்க முடிவதில்லை. ஆனால் கத்த நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தில் கத்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷதமாய் இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தனமோடு கூட பேச வேண்டும், கர்த்தனமோடு கூட இடைபட வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தனமோடு கூட பிரத்யட்சமாய் கர்த்தனமோடு கூட வெளிப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். தாகமுள்ளவன் மேல் மாத்திரமே தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறோமோ, கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். பிரியமானவர்களே, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர். தாகமோடு வந்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலை வேளையில் நிரப்பி அனுப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அது பலி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வஸ்திர தொங்கலினாலே ஆலயத்தை மூடியிருக்கிற கர்த்தர், தமக்கு பயந்தவர்களை நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமா இருக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் இங்க கடந்து வந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் நம்மை நாமே தாழ்த்துவோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தர், இருதயங்களை ஆராய்கிறவரும்
உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் கர்த்தர் ஆண்டவரே சொல்லுவோம். ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம், கூட இருக்கிறவர்களுக்கு குடும்பத்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் மறைவானது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பார்வையிலே, என்னுடைய பேச்சிலே, ஏன் என்னுடைய நினைவுகளிலே உமக்கு விரோதமாய் நான் செய்தது உண்டாண்டவரே. காலை வேளையிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், ஒரு விசை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே, ஒரு ஒப்பு கொடுத்தலின் நேரம். கத்தரமை பரிசுத்தப்படுத்தினபடியால், கத்தர்ந்த ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்தினபடியால் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தர் எங்களோடு கூட பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்பி அனுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தியின் மூலமாய் கத்திர எங்களோடு கூட இடைபட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல்கள் மூலமாய் கத்திர எங்களோடு கூட இடைபட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உங்க கரத்தை தருகிறோம். இரட்சகர் இயேசு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அவரை துதிப்பதற்காய் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் இம்மட்டும் இம்மட்டும் கத்தர் நம்மை நடத்தி வந்தார், கத்தர் நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. சுகத்தோடு பலத்தோடு ஜீவனை கத்தர் பாதுகாத்து கொண்டார். எத்தனையோ ஆபத்துகளை பார்க்கிறோம், எத்தனையோ தேசங்களில் எத்தனையோ பயங்கரங்களை பார்க்கிறோம். இந்த சமாதானம் உள்ள ஒரு சூழ்நிலையிலே கத்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம், அது விசேஷித்ததுமாய் இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்களாய் சேர்ந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் தேவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆயிரம் நாளை பார்க்கலாம், எப்பிரகாரத்திலே வருகிற ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் போற்றி துதிக்கலாமே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. புதிய இதயமுடனே என்று சொல்லி போற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமை. மாளா
வேதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு அன்பை என்றும் பாடுவேன். ஏசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் நேற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நான் என்றும் நேற்றி மகிழ்ந்திடுவே. ஆயன் பாலவேளையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்று போடுவேன். தேசு என்னும் நாமவே ஆத்மாவின் கீதமே. சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹலலுயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. நம்முடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தேவன் விடுவித்திருக்கிறார். ஹலலுயா. எத்தனை எத்தனை பெரிய உண்மை. ஒருவேளை கர்த்தர் நம்மை கண்டுகொள்ளாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் எங்கேயோ போயிருக்கும். எப்போவோ அழிந்து போயிருப்போம். அவன் நம்மேலே வைத்த கிருபை பெரியது. ஹலலுயா. நம்முடைய ஆனந்த தைலத்தினாலே தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாடி மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஹலலுயா. துதிப்பதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன்.
சியோனோ கத்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரீயானவள் தன் கப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்ததுதான், உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார். நம்மை மறக்காத தேவன் நமக்கு உண்டு. நம்மை கண்மணி போல காக்கிற தேவன் நமக்கு உண்டு.
தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் எல்லாரும் உணர்ந்தவர்களா, இந்த பாடலை உணர்ந்த பழைய பாடல் உணர்ந்தவர்களாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு சத்தங்கள் வரைந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ தங்கள் வரைந்தனாலே சோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசலினேல் நீ வைத்ததினால் பறிக்கையலாதவருமனை, பாசலினேல் நீ வைத்ததினால் பறிக்கையலாதவருமனை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தந்தையை மறந்து விட்டாலும் மறவினுன்னை சோத்திரம். தாய் தந்தையை மறந்துவிட்டாலும் மறவினுன்னை என்றதாலே சோத்திரம். வரைந்திரனோ உள்ளங்கையில் வல்லவாய் இந்த புகலிடமே, வரைந்திரனோ உள்ளங்கையில் வல்லவாய் தோராய் கை வீரே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். நீரறியாயும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே, நீரறியாயும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடந்து விட போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கையில வைத்திருக்கிற ஆண்டவர் எத்தனை எத்தனை பெரிதான காரியம். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு பயம் காட்டுகிறதை போல இருக்கலாம், நாம் திகைக்கிறதை போல இருக்கலாம். நிச்சயமாய் தேவன் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கத்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது.
அநேக வேளைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற பாதைகள், கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிற வழிகள் நமக்கு ஆச்சரியமும் அதிசயமுமா இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துவோம். மூலைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா என்று சொல்லி பாடி ஆண்டோட நாமத்தை மகிமை. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூலை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூலை கல்லீரையா, ஏகத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் எங்கு வாக்குறைக்கிறே. கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் எங்கு வாக்குறைக்கிறே. சொன்னதை செய்யும் வளரும் என்னை கையிடவே சொன்னதை செய்யும் வளரும் என்னை கையவே மாட்டே. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல்பத்தே வம்சங்கள் உனக்குள் சந்தலிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. வம்சங்கள் உனக்குள் சந்தலிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் வளரும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் வே மாட்டே. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏகத்தே இது வானத்தின் வாசல், என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செய்யும் அளவும் என்னை கையவே மாடி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கையவே மாடி. ஏ
தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமோ அதை நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தர் செய்த ஓ பாரா நம் மேலே பொழிந்த கிருபைகள் ஏராளம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம். பிரியமானவர்களே, இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம். நன்றி நிறைந்த உள்ளம் பொங்கி வழிவதுதான் ஆராதனை. வெறும் வாயினாலே மாத்திரம் அல்ல, நம்முடைய வார்த்தைகளினாலே மாத்திரம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் மேலே அன்பை பொழிவது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவைகளை பற்றி அல்ல, நமக்கு தேவனை பற்றி மாத்திரம் அந்த வேளையில் நினைப்போம். எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும மனவாளன், அவர் நம்முடைய நேசர், அவர் நம்முடைய நேசர், அவர் ஆயிரம் பதினாயிரங்களிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். பிரியமானவர்களே, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆனால் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து ஓ அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோம், தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. திரியேக தேவனிடத்தில் நாம் கிட்டி சேருவோம், அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மகிமையும் மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர், நீர் ஏக சக்கராதிபதி, நீர் மகிமையாய் வீற்றிருக்கிறவர், நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். சேராபீன்கள் உம்மை ஆராதித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை துதித்து மகிழுவோம். துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து மகிழலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாத்திரரே, எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, அவருக்கு காலத்தில் அடைக்கலமே, அவரே நடுவுலமே, அவருக்கு காலத்தில் அடைக்கலமே, அவரே செஞ்சலம் தவிப்போம் நீக்கி விட்டி உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே
கடையாந்திரங்களிலிருந்து நம்மை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலதுகிறத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நீதியின் வலதுகிறத்தினாலே நம்மை தாங்குகிற கர்த்தரை அவரை நாம் அண்டிக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் அவரை அண்டிக் கொள்வோம். அவரே நம்முடைய தஞ்சம், அவரே நம்முடைய அரண், அவரே நம்முடைய அடைக்கலம். அவருடைய பாதத்திலே நம்ம பணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனே, நான் இன் உமது அண்டையிலே இன்னும் நெருங்கி சேருவதே தேவல் பூமியிலே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. போகும் பாதையில் போ
தந்தானே காலேஜ் படிக்கிறப்போ அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறப்போ வாலிபராக இருக்கப்போ தராட்டி அப்படி ஒரு தராட்டி துதிக்காமல் இருப்போம். அவர் தந்தாலும் தராலும் அவர் நல்லவர். அமேன். அவர் சதா காலம் நல்லவர். நம்ம தேவளை சந்தித்து நடத்தும் தேவனாக இருக்கின்றார். இந்த ரெண்டாவது ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கும் தேவ ஜனங்களையும் புதிதாக வந்திருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அறிவிப்புகள் தேவநாத்துக்கு மகிமையாக கடந்த வெள்ளி இரவு நம் சபையின் இரவு ஜபம் நடந்தேறியது. 106 பேர் கலந்து கொண்டு பாரத்தோடு தேசங்களுக்காகவும் பாடுபடும் ஊழியர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். வரும் காலங்களில் நீங்களும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அவ்விதமே கடந்த வியாழன் மாலை அறலே சண்டே ஸ்கூல் சீனியர் பிள்ளையுடைய ஃபைனல் டீம் இவன் நடந்தேறியது. பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள். கரங்களை தட்டியவர்களை மகிழ்ச்சிப்போமா? அவரே படுக்க வைத்த டீச்சர்ஸ் பெற்றோருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூ சர்ச் வழக்கமாக இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நடைபெறும். வியாழன் மாலை ஆராதனை இதே இடத்துல 26 மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். அதில் சுவிசேஷ கண்மலை ஜோசப் அவர்கள் பாடல்களுடன் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஞாயிறு காலை ஆராதனை வழக்கம் போல இதே இடத்துல 2 ஆராதனையாக நடைபெறும். சகோதர கூட்டம் இன்று ஆராதனை முடிந்ததும் ஜூமில் 11:45 முதல் 1:05 வரை நடைபெறும். தியான தலைப்பு பாவத்தை குறித்த அறிவும் அதை மேற்கொள்ளுதலும் என்பதாக இருக்கும். சகோதரர்கள் இங்கே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் குஸ் தேர்வு நவம்பர் முதல் வாரம் நடைபெறும். ஆயத்த தேர்வு இன்று மாலை 4 ஆன்லைனில் அதை நடைபெறும். அறிவித்தவருடைய மிஷன் ஆஃபரிங் ஐஎம் மற்றும் அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் இருந்து வந்துள்ள ஆலய கட்டுமான தேவைக்காக அனுப்பப்பட உள்ளது. அவர்களை அவ்வாறு குறிப்பிட்டு நீங்கள் செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சில்ட்ரன்ஸ் பைபிள் வர்ஸ்டே அறிவித்தவரடி நவம்பர் 30 வியாழன் மாலை அறலை நடைபெறும்.
பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மனப்பாடம் செய்த வசனங்களை முன்வந்து ஒப்பிப்பார்கள். பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பின்பாக அமர்ந்து படித்து வந்ததை எழுதி அவர் கொடுப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உதவிக்கு நீங்கள் சகோதரி ரெஜிலினை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எடுத்த காணிகைக்காகும் கத்துடைய வார்த்தைக்காகும் நாங்கள் கூடி நாமத்தை மையப்படுத்த நல்ல விளைக்காய் ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவையும் நாமம் கர்த்தாவே எங்கள் முன் மையப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தாவும் மக்கென்று கர்த்தாவை ஆதாயப்படுத்தி அன்பின் தேவனே கர்த்தாவும் போன்று நான் தினமும் கர்த்தாவை மாற்றி அன்பின் தேவனே கர்த்தாவை ஒரு புத்தியுள்ள ஆராய்ச்சி செய்த கதாய ஒவ்வொரு நீ பாதிப்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டும் வாய் கர்த்தாவும் நாங்கள் கூடி கர்த்தாவை செய்த எல்லா கிருபை நம்மளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் நிறைவான ஒரு வாழ்வாழ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திர சுவாமி கொடுக்கப்பட்ட கதை காணிக்கைக்காக கர்த்தாவை எங்களையும் எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை பிள்ளைதான் பிரச்சனை பாடுகோடு கடைசியில் ஒவ்வொரு கர்த்தாவை பிள்ளைகளுக்கு அவசியமாக ஜெபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உண்மை உத்தவமாக இந்த காரியம் காணிக்கை செயலோடு சேர்த்துப்பட கிருபை தருமா ஜெபிக்கிறோம். தலைவர் ஏற்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தாவை அன்பின் தேவனே கர்த்தாவை சபையை கட்டுமான பணியில் கர்த்தாவை உண்மைத்துவமாக செய்யப்பட கிருபை தருமா ஜெபிக்கிறோம். சுவாமி அன்பின் தேவனே இப்பொழுதும் கர்த்தாவை கேட்கிற செய்திக்கு அவசியமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை பேசுகிற மகனை மறைத்து கர்த்தாவே சபை கேட்டு சத்தியம் வரத்தக்கதாக நாங்களை கேட்போம். மட்டுமில்லாமல் கர்த்தா நம்ம வாழவும் கர்த்தாவே நீ கிருபசீரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே கர்த்த நீதாவே எங்களை சிவிலை விருத்தேசம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா கிருபினங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்துதி கன மைமை யாவற்றையும் கர்த்தாவை எங்கள் மீட்பெடுச்சருமாய அருமைநாதிரி இயேசு கிருஷ்ண ஜீருள்ள பிதாவே ஆமே. செய்திக்கு ஆதார வசனமாக ஒன்று தெசலோனிக்க 1:9-10 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். சற்று பெரிய வசனம்தான். இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு ஊழியம் செய்தல், தேவனுக்கு ஊழியம் செய்தல் என்பதாக இருக்கும். நாம் வாசித்த வேத வசனத்தில் பவுலப்பஸ்தர் ஒரு முழுமையான ரட்சிப்பு என்ன என்பதை இந்த தெசலோனிக்கேயருக்கு சொல்வதை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் இந்த காலை நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த தெசலோனிக்கே சபைக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். 1, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கின்றோம். 2, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். 3, தேவகுமாரனின் 2 வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த 3 தலைப்பில் நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாக, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள். இதுதான் ஒருவருடைய ஜீவத்தில், விசுவாச ஜீவத்தில் ஒரு ஆரம்பமாகும். ரட்சிப்படைய வேண்டுமென்ற ஒரு வாஞ்சை மட்டும் போதாது. வி நீட் அ யூ-டர்ன். நம்முடைய ஜீவத்தில் சென்று கொண்டிருக்கும் பாதையிலிருந்து முற்றமாக மாறி தேவனிடம் திரும்பி வருவதுதான் முற்றமான ஒரு முழு மனம் திரும்புதல். மனமும் மாம்சத்தின்படி ஜீவிப்பதை விட்டுவிட்டு தேவன் விரும்பும் பரிசுத்தம் அது என்ன என்று அறிந்து அதற்கு தத்தம் செய்து வாழ்வதுதான் இந்த ஒரு வாழ்க்கை. அது தெசலோனிக்கே விசுவாசிகள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள் என்று காண்கின்றோம். இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் என்ன வீடுகளிலே விக்கிரகங்களையா வைத்திருக்கிறோம், சிலை வழிபாடாக நாங்கள் செய்கிறோம் என்று. ஆனால் நம்முடைய ஜீவத்தில் தான், நம்முடைய மனதில் தான் எத்தனை எத்தனை விக்கிரகங்கள் நிரம்பியிருக்கின்றன. அநேக செய்திகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கும் நம்முடைய ஜீவத்திற்கும் மனதிற்கும் இருதயத்திற்கும் நடுவாக எது எது வருகிறதோ அவைகளெல்லாம் விக்கிரகங்கள் தான் என்று. அதில் தேவனை காட்டிலும் எவைகளுக்கு முக்கியம் கொடுக்கிறோமோ அவைகள் விக்கிரகம் தான் நம்முடைய ஜீவத்தில். இப்படிப்பட்ட விக்கிரகங்களை ஜீவியத்தில் இருதயத்தில் வைத்து கொண்டு
நாம் நம்மை விசுவாசிகள் என்று சொல்லி மேன்மை பாராட்டக்கூடாது. இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் நம்முடைய அந்தஸ்தாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், பண செல்வாக்கு, அதிகாரம், குலம், கோத்திரம், படிப்பு, அல்லது தேவனை காட்டிலும் பிள்ளையோ கணவனையோ அன்பு கூறுவதன் மூலமாக விக்கிரகங்களாக நீ மாற்றுவதும் உண்டு. இந்த 21 நூற்றாண்டில் வாழும் விசுவாசமாக நாம் தேவன் நமக்கு கிருபியாக தன் குமாரன் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக கொடுத்த அந்த வெளியேறப்பெற்ற இரட்சிப்பை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்கிறோம். எந்ததோர் தியாகமும் செய்யாது அதை அனுபவிக்க விரும்புகிறோம். இரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அதை நிறைவேற பிரயாசப்படுகளாக நாம் இருக்கின்றோமா? தியாகம் செய்கிறோமா? அப்போஸ்தல காலத்தில் வாழ்ந்த விசுவாசிகள் தங்களுடைய சுயத்தை, ஆசையை சிலுவையில் அறைந்து தியாகம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதனை பவுலப்போஸ்தல் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கூறியது மட்டுமல்லாமல் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்படி இருக்க இந்த நாளில் காணப்படும் சபைகள், கிறிஸ்தவ சபைகள், இப்படிப்பட்ட சத்தியத்தை மறைத்து ஆசீர்வாத சுகபோக பரவச செய்திகளை கொடுப்பதனால இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் விசுவாசிகள் ஒரு பூர்ண விசுவாசத்தின் அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் தடுமாறுகளாக மாறிவிடுகிறார்கள். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உன் பாடுகள் நீங்கிவிடும், உன் பிரச்சனைகள் நீங்கிவிடும், நீ சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னுடைய வியாதிகள் எல்லாம் நீங்கும் என்று உலகத்துக்கடுத்த காரியங்களை முக்கியப்படுத்துவதனால கிறிஸ்துவோடு நடக்கும் ஆழ்ந்த அனுபவத்தை விசுவாசிகள் தவறிவிடுகளாக மாறிவிட்டார்கள். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. மேலும் இதை ஆதாரப்படுத்தும் சில வயத வசனங்களை டிஸ்பிளே பண்ணுவார்கள். அதை குறித்து கொண்டு நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 12:12 யோவான் 16:33 1 கொரிந்தியர் 10:13 ரோமர் 8:18 இந்த காரியங்கள் மிகவும் நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் சென்று தியானித்தால் நலமாக இருக்கும், போடவில்லை என்று நினைக்கிறேன். ரோமர் 12:12 யோவான் 16:33 1 கொரிந்தியர் 10:13 ரோமர் 8:31 வாசியுங்கள். யாக்கோபு 1:2-3 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். காரணம் வசனம் 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் படின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்முடைய கண்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தின் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர அற்பமான உலக காரியங்கள் மேல் இருந்து விடக்கூடாது. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், நம்முடைய சுயம், நம் மாம்சம் இவைகளெல்லாம் உண்மையாகவே ஒருவர் வெறுத்து கிறிஸ்து இயேசுவின் அன்பை நாடி ருசித்து அவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் சகலத்திலும் ஆசைப்படுவது வேதத்தின்படி சாத்தியமாக கருதப்படும். தேவன் தங்களை நடத்தும் பாதையில் அது காடோ மேடோ, லாபமோ நஷ்டமோ, வெளிச்சமோ இருளோ, மலையோ பள்ளத்தாக்கோ, எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் அதில் மனரம்யமாக இருக்க முடியுமா?
அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாகவே இரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள். ரோமர் 8:36 பரிசுத்த பவுல் சில காரியத்தை சொல்லியிருப்பார். அடிக்கடி சபைகளை சொல்லியிருக்கின்றோம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், தன் ஜீவத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் குறிக்கிட்டாலும் என்று சொல்லிவிட்டு வசனம் 38 குறிப்பிட்டிருப்பார். தன் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு 10 காரியங்களை அங்கே குறித்திருப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் ஜீவத்தில் நேர்ந்தாலும் முடிக்கும் பொழுது கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் என்று பவுல் அப்போஸ்தலர் அவரை நிச்சயித்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து உண்மையாகவே அந்த பாதையிலே நடக்கும் விசுவாசிகள் மட்டும்தான் இதை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும். காரணம் அவர்கள் மட்டும்தான் ரோமர் 8:28 முழு மனதோடு விசுவாசிப்பவர்களாக இருப்பார்கள். அதே வேளையில் இன்றைய நவீன சபை விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட கடினமான போதனைகள் வேண்டாம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது வேண்டாம். பரிசுத்தத்தை குறித்து போதிப்பது வேண்டாம். கிறிஸ்து இயேசுவின் அன்பின்படி ஜீவித்து உன்னுடைய சத்ருவையும் சிநேகிக்க வேண்டும் சொல்லும் காரியங்கள் வேண்டாம். கிறிஸ்து மன்னிப்பது போல குடும்பத்திலோ அல்லது வேலை பார்க்க இடத்திலோ சபையிலோ எதிராக செயல்பட்டு மன்னியுங்கள் என்று சொல்லும் காரியங்கள் வேண்டாம். ஆகவே இன்றைய விசுவாசிகளுக்கு உலகமும் வேண்டும், கிறிஸ்துவின் சபையும் வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். உலகம் என்று குறிப்பிடுவது உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்வது. அதாவது தேவனை பற்றி அறியாத உலக மக்களைப் போல சகலத்திலும் பணத்தில் உண்மை இருக்கிறதா? லஞ்சம் வாங்கி, லஞ்சம் கொடுத்து, வட்டிக்கு விட்டு, அல்லது கோபங்கள், வைராக்கியங்கள், பரிகாசங்கள், புறங்கூறுதல், முன்பாக ஒன்று பேசி பின்பாக சிரித்தல், இதையெல்லாம் சபையில் நான் காண்கிறதுனாலே பாரத்தோடு நான் பயந்து கொள்கிறேன். குற்றமற்றவர்களை குற்றம் சாட்டுவது, கஞ்சாடை காட்டுவது, பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தனக்கு ஒரு காரியத்துக்காக கஞ்சாடை, முதிர்ந்த விசுவாசிகள் செய்வதை நான் கண்டிருக்கிறேன். மிகவும் கவனமாக இருங்கள். தேவனுக்காக எல்லா காரியம் வெட்ட வெளிச்சமாக இருப்பதனால அற்ப சொத்துக்காக எம்மட்டமாக நீங்கள் உற்றார் உறவினரை பகைக்கிறீர்கள். பூமிக்குரிய அல்ல மேலானவை என்று நாம் நாடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட ஜீவத்தில், கிறிஸ்தவ ஜீவத்தில், ஆர் யூ சாக்ரிஃபைஸிங், தேவனுக்காக ஏதாவது தியாகம் செய்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். தேவனிடத்தில் பிரியப்படுவாரா என்று கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வசனம் 3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஞானஸ்நானம் செய்யும் பொழுது அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. வசனம் 5, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, வசனம் 8, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். வசனம் 10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. வசனம் 11, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. அங்கே நிப்பாட்டும். அதில் கிரேக்கர் என்றும் யோதரென்றும் நம்முடைய சொந்த பாஷையில் வருவோம். சென்னைக்காரன் என்றும் மதுரைக்காரன் என்றும் நாகர்கோவில்காரன் என்றும் இல்லையே. தமிழன் என்றும் மலையாளி என்றும் தெலுங்கு தேசத்தான் என்றும் வடதேசத்தான் என்றும் இல்லையே. வரம் பெற்றவர்கள் என்றும் வரம் பெறாதவர்கள் என்றும் இல்லையே. அபிஷேகம் பெற்றவர்களும் அபிஷேகம் பெறாதவர்கள் என்றும் இல்லையே. முதிர்ந்த விசுவாசி என்றும் ஆரம்ப கால விசுவாசியம் என்று இல்லையே. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். வசனம் 12-15 பார்க்கும் பொழுது, ஆகையால் என்று பவுல் ஆரம்பித்து, இதற்காகவே நான் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அழகாக அவர் ஆலோசனை கூறியிருப்பதை காண்கின்றோம். இன்று இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் நம்முடைய ஜீவத்தில் இருந்தால், காணப்படுமென்றால், அவைகளை வேரோடு பிடுங்கி நாம் எரிந்துவிட வேண்டும். தேவனிடத்தில் யூ டர்ன் முழுமையாக செய்து தேவனிடத்தில் வந்தால் மட்டுமே
அந்த முழு இரட்சிப்பை நாம் அனுபவிப்புகளாக இருக்க முடியும். ரெண்டாவதாக, தேவனுக்கென்று ஊழியம் செய்தார்கள். உண்மையாகவே நாம் இரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்மால் எந்த ஊழியம் செய்யாமல் சும்மாக இருக்க முடியாது. யோவான் 15:11 அவரில் நாம் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று கூறியிருக்கால், அப்படியே அவர் நிலைத்திருந்து கனி கொடுத்தால் அந்த கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்கும் என்று மத்தைய 7:16-20 நல்ல கனிகள் காணப்பட வேண்டும். அந்த நல்ல கனி என்றால் என்ன என்பதை கலாத்தியர் 5 குறிப்பிட்டபடி, எனது ஆவின் கனியவோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த சுவை காணப்படுகிறதா? ஒருவேளை பூர்ணப்படாமல் எல்லாம் 100% இல்லாவிட்டாலும் சுவை காணப்படுகின்றதா? ஊழியம் என்றதும் அநேகருக்கு மேடை ஏறி பிரசங்கிக்க வேண்டும். நல்லது, அப்படிப்பட்ட கிருபை தேவன் கொடுத்தால் அது முழுவதோடு செய்யுங்கள், அபிஷேகத்தோடு செய்யுங்கள், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோடு செய்யுங்கள். எவ்வாறு தேவன் நமக்கு ஊழியம் செய்ய முடியும் என்பதை ஒரு 5 தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. எவ்வாறு நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியும்? 5 1, சாட்சி உள்ள ஜீவத்தின் மூலம் ஊழியம் செய்யலாம். தேவன் அதிகம் விரும்பும் ஊழியம் இதுதான். ஆவிதான இரட்சக பரமேறி செல்லும் முன்பாக கடைசியாக, லிட்டரலி கடைசியாக, உண்மையாக கடைசியாக கூறிய வார்த்தை கட்டளை எது? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றான். அந்த வசனத்தில் அவர் சொன்ன பிறப்பாடு ஈரெடுத்து கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு வல்லமை மிக்க அற்புத அடையாளம் செய்யும் ஊழியரின் பிரசங்கத்தை காட்டிலும் ஒரு விசுவாசியின் உண்மை உள்ள சாட்சி பல மடங்கு வல்லமை மிக்கது என்பதை மறந்துவிட வேண்டாம். முதல் 100 விசுவாசிகளின் ஜீவியத்தில் அவள் அப்படிப்பட்ட சாட்சி இருந்ததால் தான் இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று புறஜாதிகள் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜீவத்தை இன்று நம் மூலமாக உலகம் காண்கின்றதா? நம்முடைய ஜீவியம் உலகத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? சபையிலே நான் சொல்லவில்லை, சபையிலே வந்தால் எல்லாரும் பக்திமான்கள். வெளியில் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது நீங்கள் வேலை பார்க்க இடத்துல வாட் இம்பேக்ட் யூ ஹவ் மேட் ஸோ ஃபார், அதுமே சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒரு பெண், சாரி, ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு காலேஜ் லெக்சரர், அவர் ஜப்பான் தேசத்துள்ள கல்லூரிக்கு லெக்சராக வேலைக்காக சென்றார். அவரை இன்டர்வியூ செய்யும் பொழுதே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அமெரிக்க கிறிஸ்தவ தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களுடைய மாணவர்கள் மத்தியில் கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுக்கு காதுக்கு வருகிறதோ அந்த நாளில் யுவர் ஜாப் வில் பி டெர்மினேட், உங்கள் வேலை போய்விடும் என்று. அவரும் அதை உண்மை எடுத்துக்கொண்டார். எந்த பங்கமும் இல்லாமல் அவர் அதை கடைபிடித்தார். பிள்ளைகளுக்கு அருமையாக பாடத்தை நடத்தி அறிவை போத்தினார். நடந்தது என்ற என்னவென்றால், அவருடைய சுத்தமான, இனிமையான, சாந்தமான நடக்கையை கண்ட பல மாணவர்கள், ஏன் உடன் வேலை செய்தவர்கள் கூட, ஓர் ஆண்டு காலத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு தங்கள் ஜீவத்தை ஒப்பு கொடுத்து, அதில் அவர்கள் ஜப்பானியர்களாக இருந்ததினாலே தங்கள் தேசத்தில் தானே பகிரங்கமாக கிறிஸ்துவை பிரசங்கித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்தார்களாம். ஒரு உண்மையான ஜீவியம் அநேகரை ஆத்மாதாயம் செய்தது. நம்ம அநேக கிறிஸ்து சுந்தரத்தை ஏற்றுக்கொண்டவள் தான், நல்ல விசுவாசிகள் தான், இருந்தும் ஜீவத்தில் சில பகுதிகளை கிறிஸ்துவின் முழு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காதது நிமித்தமாக பழைய இயற்கையான மனித சுபாவங்கள் ஆங்காங்கு ஒட்டி கொண்டு சமயம் பார்த்து
தலை தூக்குவதாக அமைந்து விடுகிறது. இட் இஸ் நாட் ட்ரூ, இது உண்மை இல்லையா? ஊழியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், ஆத்ம ஆதாயம் செய்யும் ஒரு மகனாக மகளாக இருக்கலாம், ஜப வீரராக ஜப வீராங்கனைகளாக இருக்கலாம், இத்தனை காரியங்கள் இருந்தும் ஜீவியத்தில் சாட்சி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? எல்லோரும் 100% பூர்ணப்பட்டவர்கள் அல்ல, அப்படி இருக்க முடியாது. அதே சமயம் கிறிஸ்துவின் ஆவியும் அந்த பரிசுத்த ஆவியும் நம் மனசாட்சியும் நமக்குள் இதை சாட்சி சொல்லி உறுதி செய்ய முடியுமா? இல்லை என்றால் பரமதாப்பனிடம் அறையை பூட்டி கொண்டு மனதை உடைத்து, தாப்பனே இந்த ஒரு பர்டிகுலர் இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் என்னால் வெற்றி சிறக்க முடியலப்பா, அதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், பேசக்கூடாது என்று நினைக்கிறேன், பார்க்கக்கூடாது தொடக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனாலோ என் மாம்சமும் என் மனதும் வஞ்சித்து மீண்டும் மீண்டும் விழுகிறேன் ஐயா. தயவாக ஒத்தாசை செய்யும் என் உள்ளாத மனதில் பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து என்னை பலப்படுத்தி நினைக்கச் செய்யும் என்று கதறுவீர்கள் என்றால் கூடிய விரைவில் ஒரு வெற்றியை உங்களுடைய ஜீவத்தில் கண்டுகொள்ள முடியும். இவ்விதம் கிறிஸ்தியஸின் முழு ஆளுக்கு நம் ஜீவத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மை ஆட்கொள்வதாக இருக்கும். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. இரண்டாவதாக, நம் நேரத்தை கொடுப்பதன் மூலம் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யலாமே. இன்று டைம் மேனேஜ்மெண்ட் என்பது அநேகருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் தேவனுக்கு சபைக்கு அடுத்த காரியங்கள் என்று வரும்பொழுது நேரமே இல்லை சிலருக்கு. வியாழக்கிழமை மாலை ஆராதனைக்கு ஏன் வரவில்லை? நேரமில்லை. இரவு ஜபத்துக்கு ஏன் வரவில்லை? நேரமில்லை. இதனை நம்பலாமா? 90% நம்ப முடியாது. அந்த நாட்களில் சாப்பிட நேரம் இருந்தது, தூங்க நேரம் இருந்தது, டிவி பார்க்க நேரம் இருந்தது, மற்ற எல்லா வேலைகளும் செய்ய நேரம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியம் வரும் பொழுது நோ டைம். இங்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பண கஷ்டத்தில் இருக்கலாம், மனக்கஷ்டத்தில் இருக்கலாம், பயங்கரமான பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவத்தில் தோற்று போனவர்களாக இருக்கலாம். இவைகள் மத்தியில் தேவனுக்கும் அவருக்கு அடுத்த காரியங்களுக்கும் நீங்கள் நேரத்தை கொடுப்போம் என்றால் ஜீவத்தில் ஒரு சமாதானமும் ஒரு நிறைவும் உள்ளான மனிதில் ஒரு கழிப்பும் நிறைவதை நீங்கள் உங்களுடைய ஆவியில் உணர முடியும். வேதத்தில் இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு நம் அடிக்கடி தியானிக்கும் நம் தாவீது ராஜா தான். அவர் குறைவுள்ளவர், புறக்கணிக்கப்பட்டவர், பாவம் தேவனுடைய 10 கட்டங்களில் 3 பிரதான கட்டங்களை மீறியவர். இவைகள் மத்தியில் தேவன் அவரை உணர்த்தின பொழுது அதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் வாஞ்சித்திருந்ததினால சங்கீதம் 84:1-2, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்மா கர்த்தரின் ஆலயப்புறமேல் வாஞ்சியம் தவறுமாக இருக்கிறது. வசனம் 4, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் 10, 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரபாகங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது, அது வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இப்படிப்பட்டவுடைய வாஞ்சி நிமித்தமே தேவனுடைய குறைகள் மத்தியில் ஒரு நிறைவை கண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா வாக்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இருத்துக்கு ஏற்றவராக கண்டவராக மட்டுமல்லாமல்
அவருடைய சந்ததியில் நம்முடைய இரட்சகரை அவதரிக்க தேவன் கிருபை செய்தார். இன்று நம்ம நிலைமை என்னவாக உள்ளது? இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளதா? இந்த 41 வருட ஊழிய நாட்களே நான் சபையில் கண்டது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை சபைக்கு உண்மையாக இருப்பார்கள், அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்வார்கள், ஜப விண்ணப்பங்கள் வைப்பார்கள், அது விசா, வேலை, பிள்ளைகள், சம்பள உயர்வு, டிரைவிங் லைசன்ஸ், அனைத்து காரியங்கள். ஆனால் எல்லாம் கிடைத்த பிற்பாடு ஆட்களை காண முடியவில்லை, கேட்டால் நேரமில்லை. நமக்கு மனசாட்சி ஒன்று தேவன் கொடுத்திருக்கிறார், அது என்ன சொல்வதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்று மட்டும் விசுவாசிகள் தங்கள் சொந்த காரியங்களுக்காக செலவழிக்கும் நேரத்தில் ஒரு 10% தேவனுக்கும் அவருக்கு சபை கட்ட காரியங்களில் செலுத்தால் அது எவ்வளோ சிறப்பாக உடைய விசுவாச ஜீவியம் இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு அவசர காரியத்திற்காக தேவ சமத்திற்கு ஓடுகிறீர்கள், ஓடி அப்பா என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் சொல்கிற மகளே, மகளே சற்று பொறு, எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் இன்னொரு இடத்தில் எங்கேஜ் ஆகியிருக்கிறேன், அதை முடித்து விட்டு ஒன்றை கேட்குறேன் என்றால் மனநிலை எவ்வாறு இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அப்படிப்பட்ட தேவன் இல்லை. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடுவாய் அப்பொழுது நான் பதில் கொடுப்பேன். சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள்லாம் நீங்களாக்கி ரட்சித்தா என்று கருணை கூறும் தேவன் நமக்கு இருப்பதினால இன்று நம் குறைகளை பாரத்துடன் ஜபத்தில் தேவர்களே தெரிவிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நம்முடைய பாரத்தை ஊற்றும் பொழுது, நம் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும் தேவனாக அவர் இருக்கின்றார். இன்று நம் உலக பாரங்களினாலும் பார சுமைக்கினாலும் அவரை கதரும் பொழுது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளே, நீங்கள் மகனே மகளே, உன் பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இரட்சகர் நமக்கு இருக்கின்றார். நம் நம்பினவர்களெல்லாம் நம்மை கைவிடும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை சேர்த்து கொள்ளும் தேவனாக இருக்கிறார். அப்பா, பிரச்சனைகளால் அழுத்தத்தால் நான் நடக்க முடியவில்லை தாப்பனே என்று சோர்ந்து போகும் பொழுது, தாப்பனை போல தோளில் சுமகுந்தது, தாயை போல மார்பில் அணைக்கும் இரட்சகர் நமக்கு இருக்கின்றார். விசுவாச ஜீவத்தில் சோர்ந்து போய் தட்டு தடுமாறி போகும் பொழுது, நம் கால்களை மான்களின் கால்கள் போலாக்கி உன்னதத்தில் பழக்க வைக்கும் தேவனாகும், சேனைக்குள் நாம் பாய்ந்து செல்லத்தக்காக பலனை கொடுக்கும் இரட்சகர் நமக்கு இருக்கின்றார். மட்டுமல்ல, கடைசி சத்ருவாகிய மரணத்தை நாம் சந்திக்கும் வேளையில், மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜேமங்க என்ற வெற்றி கோஷத்தோடு மயமையில் பிரவேசிக்கத்தக்கான வெற்றி கீதத்தை நம் ஜீவத்தில் எழுக்கும் இரட்சகர் நமக்கு இருக்கிறார். இம்மட்டுமாக நம்மில் கரிசனை கொண்டுள்ள தேவனுக்கு நம்முடைய ஜீவத்தில் என்ன நேரத்தை நாம் ஒதுக்கின்றிருக்கோம்? இதன் மாட்சிமை நன்கு அறிந்த பவுல் அது நிமித்தமே பிலிப்பிய 3:7 சொல்கிறார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். காரணமுடைய கண்கள் பரம அழைப்பின் பந்தய பொருள் மேல் இருந்தது, லாபமான அனைத்தையுமே நஷ்டமே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். 3வதாக, நம் தாலந்துகளை உபயோகித்து ஓடியும் செய்யலாம. நம் தாலந்துகளை தேவன் எனக்கு எந்ததோர் தாலந்தையும் கொடுக்கவில்லை என்று யாரும் சொல்லும் என்றால் நம்மை போல் பொய்ப்போசுரர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. மாறாக நாம் சாக்கு போக்கு கூறும் சோம்பேறி என்று வேதம் சொல்கிறது.
நீதிமொழிகள் 26:13 வழியிலே வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். 24 சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அருப்பிலே பிச்சை கேட்டாலும் சபைக்கு வரமாட்டான். அதுதான் கரெக்டா. 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான், ஆவிக்குரிய பட்டினியாக இருப்பான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவன் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு தாளந்தையாவது அவர் கொடுத்திருப்பார். அதில் நாம் சுயநலம் கொண்டு நமக்கே பயன்படுத்துகின்றோமா, ஆ தேவனுக்கு என்று அதில் சிறிய பெரிய பங்கை நாம் கொடுக்கின்றோமா? தம்மையே நமக்காக கொடுத்தவருக்கு பரலோக பிதாவின் செல்லக்குமாரனாக இருந்து மனுக்குலத்தையும் நம்மையும் மீட்பதற்காக தம்மையை கொடுத்த தேவனுக்கு நான் எண்ணத்தை கொடுத்து நிற்கின்றேன். கடந்த வார செய்தியில் கூட நாம் கேட்டோம், சிறு பிள்ளைகளுக்கு நம்ம தான் மிட்டாய் வாங்கி கொடுத்திருப்போம், ஆனால் திருப்பி கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள், அல்லது ஒரு பிஞ்ச் சின்ன எடுத்து அப்படி கொடுப்பார்கள். வளர்ந்த பிற்பாடும் இந்த சுய பழக்கம் விசுவாசிகள் ஜீவிதத்தில் வளர்ந்து வருகிறது. நம் இரட்சகர் என்ன கூறியதாக பவுலப்போஸ்தலர் 20:35 கடைசியில் கூறியிருக்கிறார், பலவினரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று. எனக்கு ஊழியம் செய்யும் தாளந்தோ கிருபையோ அல்லது நேரமோ இல்லை என்பீராகில் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தினால ஊழியம் செய்யலாமே, இதுவும் ஊழியம்தானே. ஒரு சபையில் வசதியான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு உயர் பதவியில் இருந்த ஒரு சகோதரி அந்த சபையில் அங்கத்தினராக இருந்தார். அதிக பொருள் கையின் பிரயாசம் ஆகிய பணத்தினாலே காணிக்கையினால தசமபாகத்தில் தாங்கி வந்தார்கள். இதில் அவள் திருப்தி கொள்ளாது ஒரு நாள் போதுகிறிடம் வந்து, ஐயா நான் இவ்வளவு கொடுத்து என் மனதில் திருப்தி இல்லை, நான் ஃபிசிக்கலாக சபைக்கு ஏதாவது காரியம் செய்ய விரும்புகிறேன், ஏதாவது ஒரு வேலையில் நிச்சயத்துக் கொள்ளுங்கள் என்று. அவர் ரெக்கார்டெல்லாம் பார்த்து விட்டு, அம்மா எல்லா இடமும் புக் ஆகியிருக்கிறது, ஒரே ஒரு இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குமா எங்கே என்று கேட்டார்கள். நம்முடைய சபை நடத்தும் சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஆசிரமத்தில் கிச்சனில் பாத்திரம் கழுவும் வேலை ஒன்று இருக்கிறது என்றதும் மனவோவையோடு அந்த காரியத்தை எடுத்து எந்த மனமும் கோணாமல் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் நல்ல செல்வாக்கு மிதர்கள் அவர்கள் 3 மாதத்துக்கு மேலாக அந்த பணிகளை செய்தார்களாம். இப்படிப்பட்ட ஜீவத்தை தான் தேவன் விரும்புகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாட்டம். இன்று கூட நம்முடைய சபையில் அநேக சகோதர சகோதரிகள் மனம் உவந்து அநேக ஊழியத்தில் ஈடுபடுவதனால ஆடியோ வீடியோ ஆஷஸ்டர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் மற்றும் காணிக்கு பணிமூட்டுகள் கொயர் மற்றும் சண்டே ஸ்கூல் மற்றும் அநேக சொல்லிக்கொண்டே போகலாம், ப்ரேயர்ஸல் அவுட்ரீச் பல தூர இடத்திலிருந்து காலையிலே கடந்து வந்து சகல பணிமுட்டுகளையும் ஏற்பாடு செய்து எவ்வளவு தியாகம் கத்ததுக்கேற்ற ஆசுவாத்தை கட்டளையிடுவாராக. நாம் அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவளையும் குடும்பத்தையும் தாங்க வேண்டும். ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு வாலிப பெண் இருந்தாள். அவள் மிகவும் நன்றாக வயலின் வாசிப்பவள். அங்கிருக்க அந்த வாலியப்பிள்ளையோடு ஒரு கூலமாக இணைந்து கொண்டு பல இடங்களில் சென்று கச்சேரியில் அவள் வயலினை வாசித்து வந்தாள். அவளோடு படிக்கும் ஒரு கிறிஸ்தவ சிநேகிதி மூலமாக கிறிஸ்தின் உள்ளான அன்புக்குள்ளாக அவள் நடத்தப்பட்டாள். அவர் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்தினாள், மகளே நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த தாளந்தை நீ ஏன் உலக காரியங்களுக்காக நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வுக்கு வந்த பொழுது அவள் ஒரு காரியம் செய்தாள். தன்னுடைய வயலினை ஒரு நாள் ஆல்டருக்கு கொண்டு வந்து அதன் மேல் வைத்துவிட்டு, தேவனே இன்று முதல் நானும் இந்த வயலினும் உமக்கு சொந்தம் என்று சொன்ன பிற்பாடு தேவன் அவளை ஆவினால் நிறைத்து அவள் அநேக கான்சர்ட்டில் கிறிஸ்தவ இதில் சென்று அவள் எழுத்தினால சில கவிகள் விதினாலே அநேகர் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டார்களாம். அவள் முதல் வயதாகும் வரை அதை கடைபிடித்தார்.
நம் சபையில் வாழிய பிள்ளைகளை நாம் சரியாக நாம் ஊக்குவிக்கவில்லை. நான் தனியாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவோ செய்திருக்க வேண்டும் அவருடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்களை. தேவன் உங்களுக்கு பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு நல்ல தாளந்துகளை கிருபைகளை கொடுத்திருப்பார் என்றால், அது சிறிதோ பெரிதோ அந்த தாளந்தை நீங்கள் ஆற்றில் வையுங்கள். தேவனே, நானும் என்ற காரியமும் உமக்கு என்று சொல்லுங்கள். இங்கே படித்து விட்டு இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் நீங்கள் செல்கிறீர்கள். செல்வதற்குன்பாக மனதில் ஒரு ஆற்றை உண்டாக்கி, தப்பனே இதுமேல் என்னை நான் வைக்கிறேன் ஐயா, நானும் நீர் எனக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளும் உமக்கு என்று சொல்லும் பொழுது, தேவங்களை ஆசுவத்து எங்களுடைய தலையை உயர்த்தி மயப்படுத்த வல்லவராக அவர் இருக்கிறார். நீங்கள் விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக உயர்த்தர் வல்லவராக அவர் இருக்கிறார். நான்காவதாக, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து ஊழியம் செய்யலாம். மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து, நம் இரட்சக கிறிஸ்தியேசுவின் பூலோக ஊழியம் 3.5 ஆண்டு காலம் வந்தான். அதை தொடர்ந்து செய்யும் மகத்தான பணியை நம்முடைய கரத்தில் அவர் வீட்டு சென்றிருக்கின்றார். அன்று மட்டும் அயல் தேசத்து மிஷனரிமார்கள் நம்முடைய தாய்நாட்டுக்கு வந்து தியாகம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்காவிட்டால் இன்று நம்முடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? நம்முடைய நம்பிக்கையும் நித்தியமும் என்னவாக இருந்திருக்கும்? இன்று நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காது இருப்போம் என்றால் வர இருக்கும் சந்ததி நிலைமை என்ன என்று சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோமா? இன்று கிறிஸ்துவத்துக்குள் எத்தனை தவறான போதனைகள், அரசியல், பணம், ஜாதி, கொள்கைகள் புகுந்து கிறிஸ்தியேசின் சுத்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டு தட்டு தடுமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது உண்மையான தெய்வ பிள்ளைகள் விழித்து எழ வேண்டிய காலம் அல்லவா? அருமையான சமையல் வாலிபர், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், எழுங்கள், தேவனுக்கென்ற காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். நாம் நேரடியாக ஜீவத்தில் சந்திப்பவர்கள் மத்தியில் கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகள் மூலமாக, சாட்சியின் மூலமாக, தேவ உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார் என்றால் அதன் மூலமாக அன்பு செலுத்தி அவருடைய கிறிஸ்துவண்டை வழிநடத்தலாமே. அல்லது முழங்கால் படிட்டு முடக்கி தேவ சமூகத்தில் ஊக்கமாக, உண்மையாக, தியாகமாக ஜெபித்து கதறலாமே. முன்பெல்லாம் வீட்டு வீடுகளில் வீட்டு கூட்டங்கள், காட்டேஜ் ப்ரேயர் நடத்தப்படும். கிறிஸ்தவ வீடுகளில் பக்கத்தில் உள்ள கிறிஸ்துவை அறியாதவர்களை அழைத்து அவளை கூடி வரச் செய்து போதகர் அல்ல யாரையார் அழைத்து ஒரு பாட்டு, அது கிறிஸ்துவ நல்ல ஒரு வேதத்தில் உள்ள கதைகள் இவளை கூறி முடிந்து போகும்பொழுது காஃபி டீ கொடுத்து அனுப்பார்கள். இது நாளடைவில் அதன் நோக்கம் மாற்றப்பட்டு அங்கு ரட்சிக்கப்படுகளை சபைக்கு நேராக வழிநடத்தாமல் தாங்களாக சபையாக மாற்றிய கூட்டங்களும் உண்டு. அல்லது சில இடங்களில் அப்படிப்பட்ட கூட்டங்கள் சோசியல் கேதரிங்காக, பர்த்டே பார்ட்டி, அனிவர்சரி பார்ட்டியாக கேஎஃப்சி, பீஸா, பிரியாணி என்று மாறிப்போனதும் உண்டு. இதற்காக கூறுகிறோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இன்று நாம் எவ்வாறு நம் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். வசனம் 24, உறவினர்களையும் நண்பர்களையும் தன் கூட வீட்டில் கூட்டி வைத்து தேவ வார்த்தைக்காக காத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். விதைப்பது நம்முடைய கடமை, விளையச் செய்வது தேவனுடைய காரியம். உன் ஆகார பிரசங்கி 11:1 வாசியுங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இன்று இஸ்ரவேலுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், போருக்காக ஜெபிக்கிறோம். நல்லது, வேதம் அதைத்தான் சொல்லு, இது இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இஸ்ரேல் மக்கள் இன்னும் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் அவர் இன்னும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையே. 98% யூதர்கள் இன்னும் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையே. நேற்று வந்த அந்த கிளிப் சேவியர் அனுப்பியிருந்தார்கள்,
மார்த்தமா பிசப் இம்மானுவேல் அவர்கள் சொன்ன காரியம் இவ்வாறு சமாதானம் அங்கு தோன்றும். நான் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டாமா? நம்முடைய ஜனங்கள் பவுலப்போஸ்து அந்த காலத்திலே அவர் கதறுகிறார் அல்லவா, என் ஜனங்கள் கர்த்தரா இயேசுக்கு சுரட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்காக நாம் ஜெபிக்க எவ்வளோ கடமைப்பட்டு இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன், உங்கள் வெளிப்புற சூழ்நிலை பிரதிபிக்கப்பட்டதாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கஷ்டத்துக்குள் கடந்து செல்லலாம், ஆசுவாத குறைவுகளாக இருக்கலாம். இவைகள் மத்தியில் உள்ளான மனிதரில் நான் தேவனுக்காக என் இரட்சகருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சை இருந்தால் நம் பலவீனங்களிலே பலம் கொடுக்கும் தேவன் உங்களால் அரும் பெரும் காரியங்களை செய்ய வைத்தே தீர்வார். நியாயாதிபதிகள் 6 புத்தகத்தில் ஒரு சாட்சியை நாம் காண்கின்றோம். அன்று கிதியோனுடன் தேவன் என்ன சொல்கிறார், அக்கும்டா கிதியோன் சில காரியத்தை சொல்லுவார், ஆ என் ஆண்டவரே, நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும், என் குடும்பம் எளியது, நான் மிகவும் சிறியவன் என்றார். அடுத்த பக்கம் தேவன் கூறிய வாக்கு தத்துவ மேலே ஒரு சந்தேகம் இருந்தது அவருக்கு, பலவீனமான விசுவாசம், அவரை மாதிரி பலவீனமான விசுவாசம் பார்க்க முடியாது. வசனம் 17 ஒரு அடையாளத்தை கேட்பார் மட்டுமல்ல, வசனம் 37-39 சில அடையாளங்களை மீண்டும் உறுதி செய்ய சொல்லுவார். தேவன் அவரை விட்டு விட்டாரா? இல்லை, உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கூறி கிதியோனை கொண்டு வெற்றி சிறக்க செய்த தேவன் இன்றும் சிவுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரியே, நம் பலத்தால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்றால் தோல்விதான். அதே சமயம் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை நம் மூலமாக செய்து வெற்றி சிறக்கர் வல்லவராக அவர் இருக்கின்றார். பலனும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, பலனும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்த இருப்பமும் கூட்டமும் வீணே. சிறுவன் கை ஐந்தப்பம் இரு மீன்கள் உண்டு எழுதாசிவழித்து அழித்தீடும் தேவா. நம்மின் கையின் பிரயாசம் அல்லது ஆசீர்வாதங்களை செலவழித்து தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். பிரியமானவர்களே, உன்னோட வேதம் திட்டமும் தெளிவுமாக அறிவுறுத்தும் ஒரு சத்தியம், நம் சகலத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வழிகாட்டும் காரியம் என்றால் அது தேவனுக்கென்று உதாரத்துவமாக கொடுப்பது. உபாகமம் 14:22 எல்லா பலனிலும் தேவனுக்கு கொடுக்க ஆலோசனை சொல்லுகிறது. லேவியராகம் 27:30 நீதிமொழிகள் 3:9 அதை உறுதி செய்கிறது. சிலர் வாதிடுவார்கள் தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு கால போதனை என்று, ஆனால் இரட்சகரோ அதை உறுதி செய்யும் வண்ணமாக மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். மேலும் பவுல் இதை சிறப்பாக 2 கொரிந்தியர் 9:6-7 அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் வசனம் 8-14 அதன் மகத்துவங்களை அவர் விவரித்து விட்டு வசனம் 15 முடிப்பார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று.
நம் சபையில் எப்பொழுதும் ஒரு பொழுதும் தசமபாகத்தை நீங்கள் முழுவதுமாக சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவதில்லை. காரணம், இதுவரை சபையில் எந்த ஒரு முழு நேர ஊழியரும் இருந்திருக்கவில்லை. 1979 எனக்கு திருமணமாகி என்னுடைய மனைவியை இங்கே நான் அழைத்து வந்த பொழுது நான் வாங்கின சம்பளம் 1500 டிராம். அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் முழங்கால் படிட்டு ஜெபித்து இதிலிருந்து நாம் தேவனுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். நான் 2018 நான் ரிட்டையர்மெண்ட் ஆகுவரை அதை கடைபிடிக்க தேவன் கிருபை செய்தார். ரிட்டையர்ட் ஆகி 5 வருடம் ஆகியும் இன்னும் அதை கொடுக்கத்தக்க நான் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இதை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது 5 அப்பத்தையும் 2 மீன் 6 பேரை போஷித்துடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அதை வர்த்திக்க செயல் வல்லவராக அவர் இருக்கின்றார். இன்று நம்முடைய சபையிலே கொடுக்கும் காணிக்கை, தசவாகம், ரெண்ட், டிரான்ஸ்போர்ட், விசிட்டிங் பாஸ்டர், ஏழைகளுக்கு சுவிசேஷ தேவைகளுக்கு கஷ்டத்துள்ள ஊழியருக்கென்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வரும் நாட்களில் சபைக்கென்று முழு நேர ஊழியத்தை நியமிக்கும் காலத்தில் அவர்களையும் அபோஷிக்க வேண்டிய காலகட்டம் வரும். ஏதோ சபையில் பணம் இல்லை, தசவாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஊக்குவிக்கின்றேன். மேலும் தேவன் நமக்கு கையின் பிராசத்தை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அதுதான் தேவன் பார்க்கின்றார். தேவன் தனக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக இவ்வாறு கேட்கவில்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 50:10-12 வாசிக்கும் பொழுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சில சபையிலிருந்து எனக்கு ஏதாவது கிடைத்து விட மாட்டாதா என்று வருவார்கள். அது பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கும். மாறாக என்னால் சபைக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கடந்து வரும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பவர் கண்டிப்பாக உங்கள் தேவையை சந்தித்து அனுப்புவார். மல்கியா 3:10 என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் சொல்லும் ஒரே ஒரு காரியம் தசமபாகம் கொடுக்கும் காரியம்தான். அதற்கென்று இந்த வசனத்தை விசுவாசிகளை பயன்படுத்தக்கூடாது. அதை சொல்லி கண்டிப்பாக தசமபாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றதை விட்டுவிட்டு அதன் மூலமாக நீங்கள் அடையும் ஆசுவாத்துக்கு நேராக ஒரு வழிநடத்தினால் அது எவ்வளவு சிறப்பாக அது இருக்கும். நல்ல நீங்கள் தசமபாகத்தில் நீங்கள் யார் நல்ல ஊழியர்கள், யார் உத்தம உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள், யார் சத்தியத்தை தங்களுடைய ஏழ்மையின் மத்தியில் சத்தியத்தை அறிவிக்கிறார்கள், உத்தமமாக செய்யும் ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் அதை அனுப்பலாமே. நீங்கள் கையின் பிரயாசத்தின் மூலம் அவர்களை தாங்கலாமே. திக்கற்றவர்களை, ஏழை எளியவர்களை நீங்கள் ஆதரிக்கலாமே. ஏதோ 10% தான் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை ஆசுவத்து, உங்களுடைய கையின் பிராசத்து ஆசுவத்து நல்ல உயர் சம்பளம் கொடுக்கும் பொழுது அது 20% மாற்றுங்கள், 30% மாற்றுங்கள். அதுக்கேற்ற வாளத்தின் பணகளிகளை திறப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நாம் எப்பொழுதுமே வேதத்தில் நம்ம இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை மற்றும் வசனங்களை எடுத்துக்கொள்வோம். ஏசையா 58:8 விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வசனம் 9, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். வசனம் 11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இது மட்டும் நமக்கு பிடிக்கும், ஏனென்றால் ஆசீர்வாதங்கள். ஆனால் அதனுடைய நிபந்தனைகள் வசனம் 6, 7 மற்றும் 10 பார்க்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்கிறோமா? அவ்விதமே சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்பொழுது? வசனம் 14, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செய்து உன்னதமான பொருத்தனை செலுத்து, அப்பொழுது காரியங்கள் செய்யப்படும்.
நம் இரட்சகர் மத்தேயு 28:19 என்ன கட்டளை கொடுத்துள்ளார்? அங்கேயும் நமக்கு பிடித்தமான பகுதியை நாம் பிடித்து கொள்வோம். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் நான் சகல நாக்கு உங்களோட கூட இருக்கேன். எப்பொழுது? வசனம் 19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சீசராக்கி பிதா குமாரன் பசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. அப்பொழுது நாம் இவ்விதம் பல இடங்களுக்கு நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாவிட்டாலும், சபை மூலமாக ஊழிய ஸ்தாபனங்கள் மூலமாக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கலாமே. கடந்த இரவு ஜபத்தில் பார்த்தோம் அல்லவா, நம்முடைய தேசத்தில் பல மாகாணங்களில் 0.3% கிறிஸ்டியானிட்டியுடைய பர்சன்டேஜ் சதவீதம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பல மிஷினரிகள் வட இந்தியாவுக்கு கடந்து சென்றார்கள். ஆத்தும பாரத்தோடு அநேகரை ஆதாயப்படுத்தினார்கள். இன்று இக்க தமிழ்நாட்டு ஓடிய கண்கள் வசதிமிக்க கல்ஃப் கண்ட்ரியிலும் ஐரோப்பாவிலும் மற்றும் அமெரிக்காவுக்கும் சென்று விட்டது. வசதியான செழிப்பான லோத்தை போன்ற அவர் கண்களை ஏறெடுத்து செழிப்பை தேர்ந்து கொண்டார்கள். ஒரு பாறைகள் இருந்த கடல் பகுதியில் ஒரு கலங்கரை தீபம் இருந்தது, லைட் ஹவுஸ். அது 18th century அது எண்ணெயினால் எரியும் ஒரு தீபம். ஒவ்வொரு மாதத்துக்குரிய கோட்டாவாக ஆரம்ப நாட்களில் எண்ணெய் வந்து கொடுத்து விட்டு, இது தீவில் இருந்ததுனால மெயின்லேண்ட்லேருந்து கொடுத்து விட்டு போவார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் குளிர் அதிகமாக இருந்ததுனால ஒரு ஒரு தாயார் வந்து, என் மகள் குளிர் நான் கஷ்டப்படுகிறாள், ஐயா எண்ணெயிலே கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டார். இவர் இறங்கி கொடுத்தார். இன்னொரு என் மனைவியை பிரசவத்துக்காக மெயின்லேண்டுக்கு கூட்டி செல்ல வேண்டும், படகில் எண்ணெய் தீர்ந்து விட்டது, கொஞ்சம் கொடுங்கள் என்றார். கொடுத்து விட்டார். அடுத்த கோட்டா எண்ணெய் வர இன்னும் 2 இருக்கின்றது. எண்ணெய் தீர்ந்து விட்டது. முதல் நாளில் எந்த ஒரு அசம்பாவம் நடக்கவில்லை. 2 பயங்கர பனி மூட்டத்தினால் அது வழியாக சென்ற ஒரு கப்பல் பாறையில் மோதி விட்டது. அநேகர் மரித்தார்கள். மெயின்லாண்டிலிருந்து அதிகாரிகள் கடந்து வந்து ஏன் என்று கேட்டபொழுது, இவர் சில நல்ல காரியங்களுக்காக அவர் கொடுத்து விட்டேன் என்றார். அவள் சொன்னார்கள், ஐயா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் தீபம் ஒவ்வொரு நாளும் எரிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டது, மற்ற காரியங்களுக்கு அல்ல. அது என்ன நல்ல காரியங்களுக்காக அல்ல என்று தண்டித்தார்களாம். ஆம்பிரியமானவளே, நாமும் கூட அந்த கலங்களை காப்போன் போல்தான் நாம் இருக்கின்றோம். சுவிசேஷத்தின் ஒளி வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற மகா பெரிய ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் இஷ்டம் போல நம்முடைய உலக காரியங்களுக்காக மட்டும் அதை செலவழித்து வசதியாக இருப்போம் என்றால், ஒரு நாள் தேவ சமூகத்தில் நாம் குற்றமற்றவர்களாக காணப்படுவோம். அதைத்தான் அதை குறித்து சொல்லும் பொழுது அன்று கர்த்தரா இயேசு லூக்கா 16 லாசர் மீது கரிசனை கொள்ளாத ஜீவித்த அந்த ஐஸ்வர்யவானிடம் ஆபிரகாம் கூறியதாக குறிப்பிட்ட வசனம் 25, அதுக்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கையில் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று கூறியது போல, தேவன் நம்மிடம் குறியீடாக இருக்க வண்ணமாக, தேவன் நம்மை வைத்திருக்கும் நிலையிலே ஆசுவாத்து மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்கிறவர்களாக இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? 3 தலைப்பு, தேவனாகிய கிறிஸ்து மீண்டும் வர காத்திருந்த ஏற்கனவே நாம் எடுத்துவிட்டோம். இருக்க இடத்துல எழுந்து நிற்போம். சற்று நேரம் தேவ சமூகத்தில் ஆரந்தவளாக தேவனமை ஆசுவதற்கு நிலையை நினைத்து, முதலாவதாக நம்முடைய விக்கிரங்களை விட்டு தேவனாம் திரும்பி இருக்கின்ற நாம் முழுவதுமாக இந்த ஜீவத்தில் என்ன மேன்மையாக கரும் காரியம் உண்டா என்று சிந்திப்போம். தேவனம் ஆசுவத்துக்கு நிலைக்கத்தக்கதாக தேவனுக்கு சாட்சி மூலமாக நேரத்தை கொடுத்து தாளந்துகளை பயன்படுத்தி கிறிஸ்துவை அறிவித்து நம் கையின் ஆசீர்வாதம் மூலம் ஊழியம் செய்கிறோம்மா. நம்முடைய இரட்சகர் 2 வரைக்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம்மா. ஆம், ஒரு நாள் மறுமையில் அறிமுகமாய் சந்திக்க உள்ளோம். அப்படி சந்திக்கும் பொழுது இரட்சகா
உமக்காக நீர் என்ற ஜீவிய காலங்களில் கொடுத்த சிறந்தவைகளை எவைகளோ அவளை செலவழித்து எனக்கு ஊழியம் செய்தேன் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிந்தால் மட்டுமே நல்லது. உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமாண்டிய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கூறி நம்மை அணைத்துக் கொள்வார். தம் ஜீவனையை நமக்காக கொடுத்த மீட்பிற்காக என்ன கைமாறு சொல்கிறோம்? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாக மிகுந்த கனி கொடுக்கும். கோதுமை மணி போல் அடிந்திடுவே, உமக்காய் தினமும் கனி கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் வளர் கொடுப்பே. இந்த ஓய்வு நாளில் இந்த சமூகத்தில் ஒரு குடும்பமாக சபையாக கூடி ஜீவனுள்ள தேவநாமத்தை உயர்த்தத்தக்கதாகவும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாகவும் கொடுத்த ஆராதனை நேரத்துக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக கிருபைக்கு நன்றி. கேட்ட வசனத்துக்கு ஜீவிக்க எங்களை தத்தம் செய்கிறோம். இதனால் சகல துதி கனமயமுக்கையும் செலுத்துகிறோம். எல்லா உலகத்திலையும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறோம். பரம்பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக இதென்று அன்பும் பரிசுத்தாவுடைய வழிநடத்தலும் அணியனும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு என்றும் எப்பொழுது இருப்பதாக. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதிக்கிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பஸ்தாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே.